இப்போ நம்ம வந்து அதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு பிளக்கின் ஆன் பண்ணோம் இல்லையா, அந்த பிளக்கின் யூஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஷேடிங் வந்து இதில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டரிங்கில் ஹைப்பர் ஷேட். இப்போ இதில் போயிட்டு சில ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் இருக்குது, அதை போயிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது மாயா மென்டல் ட்ரேல மென்டல் ட்ரே மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா எம்ஏபி ரேஸ்விச். ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதேமாரி மேட் எம்ஏபி கேமரா மேப், ஓகே கேமரா மேப், ஓகே அண்ட் எம்ஏபி மேட் ஷேர், ஓகே. ஸோ இதை மூணையும் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் அசைன் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம கேமரா மேப்பை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜ் வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமேஜ் இப்போது ஃபைல் டெக்ஸ்டரில் அதோடய பேக்ரவுண்ட் இமேஜ், ஓகே இதுதான் அதோடய பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ சாரி, கேமராவில் பண்ணோம்னா அதோடய பேக்ரவுண்ட் இமேஜ் இங்கே இருக்கும். ஸோ இதோட கேமரா மேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் வந்து போட்டணும். இப்போ ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, இப்போ என்னாகும் அப்படின்னா, இப்போ கேமரா மேப்பில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும், இந்த பேக்ரவுண்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேமராவோட மேட் ஷேடோ எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் அப்ளை பண்ணக்கூடிய மெட்டீரியல் நம்ம இதில் என்ன பண்ணியிருந்தோம், யூஸ் பேக்ரவுண்ட் வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கேமரா மேப்போட பேக்ரவுண்ட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இது என்ன பண்ணணும், மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதோட பேக்ரவுண்டில் போட்டணும். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேமரா மேப்பில் நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட கேமரா மேப்பில் ஆக்சுவலாக வந்து இமேஜோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த கேமரா மேப் என்ன பண்ணிவிட்டோம், மேப் ஷேடோவில் மேட் ஷேடோவில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த மேட் ஷேடோவை என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் செலக்டிங் மெட்டீரியல்னு கொடுத்துறோம். இப்போ என்ன ஆகும், இப்போது இந்த மேட்ஷோட வந்து கேமரா மேப்போட இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம், அந்த கேமரா மேப் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் இந்த வேல்யூவை பவுன்ஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கீழே இருக்கிற கிரவுண்டோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும், ப்ளஸ் சைடில் இருக்கிற இமேஜோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டர் பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணியாச்சு. அகெயின் ரெண்டர் ரெண்டராயிடுச்சு, பட் ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, லைட்டிங்கில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அந்த மெட்டீரியல் மட்டும் ஆக்சுவலாக அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் செக் பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறேன்னா, மேட் ஷேடோவை பேக்ரவுண்டில் போயிட்டு இப்போ இந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், இந்த இமேஜ் வந்து கரெக்டான இமேஜான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட், ஓகே இது இமேஜ் பிளேன் நம்ம கொடுத்துட்டோம். நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் பிளேன் கொடுத்தங்கிறது ஆக்சுவலாக வரல, இமேஜ் பிளேன் எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ இதை பேக்ரவுண்டில் போயிட்டு இதோட இமேஜ் பிளேன் எடுத்து விட்டுட்டு நான் வந்து இமேஜ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைல் டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ க்ரியேட் 2D ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபைல் டெக்ஸ்சருக்கு நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம இந்த ஃபைல் டெக்ஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இந்த இது வந்து இமேஜ் பிளேன் எடுத்துருக்கோம், இமேஜ் பிளேன் எடுக்க வேண்டாம், நான் என்ன பண்ணுறேன், இமேஜே எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நான் அந்த இமேஜோட லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே இந்த இமேஜ் தான், இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணோன்னே இந்த ஃபைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்கும். இப்போ இந்த கேமரா மேப்பை மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ என்ன ஆயிருந்தால், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அங்கே போயிடும், பட் இன்புட் அவுட்புட் கனெக்ஷனில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஃபைல் டெக்ஸ்டரோட தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட குவாட்ராடிக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பிளர்டாக வராது. ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், ரெண்டர் ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே காமிக்குது. இங்கே பாருங்கள் கம்பாரிசன்ஸ்க்கு, இது ப்ரீவியஸ் ஒன்று நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒன்றில் இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோ இருந்தது.
பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இப்போல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் இந்த சைடில் இருக்கிற இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஓவரால் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட லைட் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கே பாருங்க சைடில் இங்கெல்லாம் பிளாக் இருக்கிறது, இங்கே பிளாக் இருக்கிறது, ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரவுண்டோட இங்கேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்னால் இங்கே லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு, பட் இப்போ லைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த ஷேடோலில் லைட்டிங் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு நாய்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே டோட்டலாகவே ரிமூவ் ஆயிடுச்சு, இப்போது நார்மல் இமேஜாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த இமேஜ் வந்து நான் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ்க்கும் இந்த இமேஜ்க்கும் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கு, பட் இங்கே இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்க இமேஜ் கூட அந்த ரிலேஷன் இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வேறு வேறு பொசிஷனில் இருக்குது, நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவை வந்து இங்கே ஆக்சுவலாக என்ன நம்ம இங்கே அவுட் வேணும் அப்படின்னா, இந்த இமேஜோட கலருக்கு தகுந்த மாதிரி அதோட ரிஃப்ளெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த காரில் வந்து அந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு அவுட்டு தான் நமக்கு வேணும். ஆக்சுவலாக வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக இதில் வர மாதிரி வரணும், ப்ளஸ் இதோட லைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இதில் வர மாதிரி வரணும். பட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம எடுக்க போகிறது இல்லைங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த காரோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். மீது எல்லாமே என்ன பண்ணிடுவோன்னா டிசேபிள் பண்ணிடுவோம். பட் இதெல்லாம் டிசேபிள் பண்ணாலும் இந்த காரோட லைட்டிங் வந்து மாறக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்ம மாயிலேருந்து அவுட் எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போது நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதையும் இதையும் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணி மேட்ச் பண்ணிக்க முடியும். பட் இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது இந்த இமேஜோட குவாலிட்டி வந்து நம்மளால் பெஸ்ட்டாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பட் இதோட இமேஜோட குவாலிட்டி வந்து இந்த காரோட இமேஜோட குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக வெளியே எடுக்க முடியும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இமேஜை தவிர ப்ளஸ் காரையும் நீங்கள் சேர்த்து ரெண்டர் எடுக்கும்போது இது டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அனிமேஷன் வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம எடுக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பர் ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆகுது அப்படின்னா, இமேஜோட ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து 1/2 hour இல்லைன்னா 45 மினிட்ஸ் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ 90 ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 week 1.5 weeks அதுவே வந்து ரெண்டர் டைமிங் எடுத்துக்கும். பட் இதை மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணும்போது இன்னமும் அதுக்கு இத்தனை 1 day வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் வந்து இமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காரை மட்டும் நம்ம வந்து ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.